வணக்கம். உத்திகள் கொண்டு உயரந்துட சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ரீசன், அதாவது எதனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிலர் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முழு முதல் காரணம் வந்து ஆக்டிவாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று, படிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்கல்ல, இவங்களால தான் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது. அதாவது ஸ்கூல் லெவலில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்காக படிச்சிருப்போம், பட் இங்கே வந்து நம்முடைய வேலை வாய்ப்பு ஜாப்காக படிக்கிறதுனால இங்கே மதிப்பெண்ணை நோக்கி ஓடக்கூடிய அந்த உத்தி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. பேசிவ் ரீடிங் அல்லது நம்ம வந்து சும்மா சாதாரணமாக படிப்போம்ல, ஒரு ஒரு டீ கடையில் ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி, அல்லது ஒரு டீ குடிக்கும்போது சும்மா நியூஸ் பார்க்குற மாதிரி, இந்த மாதிரியான படிக்கிற முறை தான் இந்த போட்டித்தேர்வில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நமக்கு ஆழமாக பதிய வைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஆக்டிவாகவும் ரீட் பண்ணும்போது அதை முழு மனசோடு படிக்கும்போது புரிஞ்சு பேசிக்ஸை புரிஞ்சு படிக்கும்போது தான் அது நமக்கு லாங் டேர்முக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு எடுத்துப்போம். இது ஒரு 4 மாதம் தானே இந்த எக்ஸாம், 4 மாதத்தில் படிப்போம், 4 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும்போது தான் நம்மளுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆக லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் மைண்டில் வச்சு முன்னாடியிருந்து நீங்கள் ஆரம்பித்து படிக்கும்போது தான் அந்த முறை வந்து அந்த உத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் மெயின் ரீசன். மீண்டும் நாளை சந்திப்போம்.